செல்வி புனிதா அவர்களுக்கு அவர்களை தொடர்ந்து திருமதி ஜெயா அவர்களுக்கு இந்த பள்ளிக்கு அனுமதி கிடைத்தது. அனுமதி கிடைத்த பிறகு கட்டிடங்கள் கட்ட வேண்டும் என்றார்கள். சிலரை நான் கட்டிக் கொடுத்திருக்கிறேன், கட்ட வேண்டும் என்று கேட்டார்கள். அதையும் செய்து இந்த பள்ளி சிறப்பாக வர வேண்டுமானால் இன்னும் அழகான கட்டிடங்கள், பரிசோதனை கூடம் இதையெல்லாம் வந்தாக வேண்டும். அது மட்டுமல்ல, இடமாக இருக்கும் இது மாணவர்கள் நிலை இருக்கிறது. இதையெல்லாம் என்னுடைய எண்ணம், நாம் மட்டும் மாறினால் போகாது, நீங்களும் மாற வேண்டும். நான் மட்டும் மாறுகிறது, நீங்கள் மட்டும் மாறாமல் ஆகியனால் நீங்களும் மாற வேண்டும், நானும் மாற வேண்டும். எனக்கு இருக்கிற எண்ணம் ஒரு சாதாரண கிராமத்திலே பிறந்தான். உங்களுக்காவது உயர்நிலை பள்ளி, இதுக்கு முன்னாலே ஒரு ஆரம்ப பள்ளி இருந்தது. நான் படித்த, நான் பிறந்த ஊர் உங்களுக்கு தெரியும், காண்பிப்போம். எதிலுமே இன்றைக்கு சில நேரங்களில் மின் கட்டணம், வரி இவைகளை உயர்த்தாமல் எந்த அரசும் நடைபெற முடியாது. அதைத்தான் அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அகில இந்தியாவிலே மற்ற மாநிலத்திலே இருக்கிற ஏற்றி இருக்கிறதை விட நாம் ஏற்றியிருப்பது மிக சொற்பம். ஆகியனால அதை வைத்து சொல்வது சரியல்ல. நான் கூட அன்னைக்கு கேட்டேன், நான் ஆய்வு நான் சொன்னேன். நான் அதை நேற்று எங்கிட்ட வந்து விளக்கி சொன்னாங்க, எங்கிட்ட விளக்குறது இருக்கட்டும், நாட்டு மக்களுக்கு ஈஸியாக போகிறதுக்கு வழி கொள்ளுங்க, எங்கிட்ட விளக்கி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெண்டு ஒரு நாளில் நாங்கள் சரி பண்ணியிருக்காங்க, ரெண்டு ஒரு நாள் பார்ப்போம் சார்.